ஒரு கேள்வி நீங்க கேட்ட கேள்விதான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். உறவுகள் கிட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்மளோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது தப்பா சரியா? என்னோட பாயிண்ட் நான் கிளியரா சொல்றேன். இன்னைக்கு லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் டை, உறவுகள் நிறைய இறந்து போற முக்கிய காரணம் நம்ம அன்பு வந்து நம்ம இல்ல அந்த உணர்வு, அதாவது ஒரு உறவு இருக்குன்னா அந்த உறவுனால நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோம், நம்ம அந்த உறவு அது குட் பி கை கேர்ள், என் பெத்தவங்க, ஐ மீன் பேரண்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர், கொலீக்ஸ், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, வாட் எவர், எவ்ரி திங் ஃபால்ஸ் அண்டர் த சேம் கேட்டகரி, யா ரிலேஷன்ஷிப்ஸ். என்ன நல்ல உணர்வு இருக்குன்றது நம்ம ஷேர் பண்றது இல்லை. ஆனா கோவப்பட்டா மட்டும் கண்ணாமரன் பேசிடுறோம், இல்லை கோவத்தை ரொம்ப தீவிரமா காட்டுறமே தவிர அன்பை நம்ம தீவிரமா காட்டுறது இல்லைன்றது இப்போ ஒரு காலத்துக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால லாட் ஆஃப் பீப்புள் டை, ரிலேஷன்ஷிப்ஸ் டை. ஐ மீன் ஒரு மரம் வளர்க்கறதும் ஒரு உறவு வளர்க்கறதும் ஒன்னு நான் சொல்லுவேன். சரி, நீங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு செடியோ மரமோ நடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி தண்ணி ஊற்றணும் இல்லையா? தண்ணி ஊற்றினா தானே அது வளரும், அதுக்கான உயிர். ஸோ அந்த மாதிரி உறவுகளுக்கு சொல்லப்படாத ஒரு உயிர் எமோஷன்ஸ், நம்ம என்ன பேசுறோம், அன்பா நம்ம என்ன நாலு வார்த்தைகள் பகிர்றோம், அந்த உறவு நமக்கு எவ்வளவு முக்கியமான உறவுன்றதை நம்ம அந்த உறவு அந்த மனிதர்கிட்ட நம்ம சொல்லி பழகணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே என் ஒய்ஃப் தானே, எதுக்கு நான் திருப்பி என் ஒய்ஃப் போய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும்? என் பையன் தானே, என் குழந்தை தானே, அவனுக்கோ இல்லை அவளுக்கோ எனக்கு தெரியாதா, அம்மா அப்பா தான் ரொம்ப பாசமா இருக்காங்க, இல்ல வாட் எவர், என் ஃப்ரெண்டுக்கு உனக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாது என்ன பத்தி, இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் சொல்லிட்டே இருக்கணும். இதெல்லாம் என்னதான் மனசுல இருந்தாலும் அந்த மனிதருக்கு தெரிஞ்சாலும் நம்ம சொல்லணும். இது இல்லாட்டி அதாவது உறவுகளே வந்து சிம்பிளா சொல்றேன், உணர்வுகள் தான் உறவுகள். ஸோ அந்த உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த கத்துக்கணும். வி ஹாவ் டு லேர்ன் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஃபீலிங்ஸ் த ரைட் வே. தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம், இதனால வந்து வில் தே டேக் மீ ஃபார் கிராண்டட், என்னை வந்து உதாசீனப்படுத்திடுவாங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படிலாம் இன்சிக்யூர் ஆகாதீங்க. அப்படி உதாசீனப்படுத்துறாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டடா இருந்துச்சுன்னா கூட நீங்க உங்களோட விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண பண்ண ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதருக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால உறவுகளை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாததுனால நம்ம இழந்துடக்கூடாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நரிஷ் பண்ணணும், ஒரு உறவை இன்னும் வலுப்படுத்தணும், ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி, உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணி, எஸ்பெஷலி அந்த மனிதர் நமக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான மனிதர் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது நம்ம சந்தோஷம். ஐ மீன் தப்பு கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நிறைய தருணங்கள் வரும் உறவுகளில், ஒரு மனிதரால் நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம், அதை வந்து நம்ம பேசி கத்துக்கணும். வாட் எவர், சி ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒன்று, வாட் எவர், இஃப் யுவர் வைஃப் குக்ஸ் குட் ஃபுட் ஃபார் யூ வச்சுக்கோங்க, சிம்பிளா, இல்ல ஃபுட் வாங்கி கூட வைக்கிறாங்க வீட்டில் சமைக்க தெரியல அப்படின்ற பட்சத்தை வாங்கி வச்சதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஒரு உங்க அண்ணனோ தம்பியோ நீங்க எதிர்பாராத ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ வாங்கிட்டு வராது, வாட் எவர் ஸ்மால் திங், இல்ல ஒரு ஃபோன் பண்ணி கேட்கறாரு என்னடா எப்படி இருக்குன்னு கேட்கறாரு, வாட் எவர் ஸ்மால் கெஸ்டர் வாட் ஹி ஆர் ஷி டஸ், அதுக்கு ஓ அது வந்து உங்க உணர்வால எவ்வளவு சந்தோஷப்படுத்துன்றது நீங்க அந்த நேரத்தில் பகிர்ந்தீங்கன்னா இட் ஹோல்ட்ஸ் மோர் வேல்யூ. பகிரணும், அந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க வழி வழியா. அதே மாதிரி நம்ம உறவுகளை எப்படி பராமரிக்கிறதுன்றத ஜெனரேஷன்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுத்து வரணும். ஸோ உறவுகளை உணர்வுகளால் எக்ஸ்பிரஸ் பண்ணி அதோட உயிரை நம்ம கொடுத்து அதை கொண்டு போவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எக்ஸ்பிரஸ் பண்ணுறத நம்ம ஒரு பழக்கமாக நம்ம கொண்டு வரணுன்றது ஒரு சின்ன கருத்து. உட்காந்து யோசிச்சு பாருங்க, நிறைய விஷயங்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும், ப்ளஸ் உங்க வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் அழகாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல பதிலாக இருக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்து. ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் கைஸ். டேக் கேர்.